இனிமையான திட்டங்களும் எனக்காக இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். அறிவிக்க சென்றிடுவேன் அன்பராம் இயேசுவினாம் கடல் போல பாய்ந்திடுமே. அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவேன் அன்பராம் இயேசுவினாம் கடல் போல பாய்ந்திடுமே. கிருபையின் காலம் இதே கல்வாரியை உயர்த்திடுவேன் கண் கண்ட மக்கள் உள்ளம் இரட்சிப்பில் மகிழ்ந்திடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். உபவாசம் உள்ளத்திலே கொண்டிடுவே உன்னத இயேசுவின் நாமம் உலகெல்லாம் உயர்ந்திடுமே. ரட்சண்ய காலமிலே ரட்சகரை புகழ்ந்திடுவே காணாத ஆட்டை கண்டு திருச்சபை பாடிடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். விசுவாசம் வலுவாது காத்திடுவே விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக ஒளிவிடுமே. விசுவாசம் வலுவாது காத்திடுவே விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக ஒளிவிடுமே. வேதாகம காலமிதே வசனத்தை பேசிடுவே விண்ணுலகம் இறங்கிடுமே மண்ணுலகம் மறைந்திடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். அதிகாரம் 4-5 வசனங்கள் இங்கே நம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அவருடைய சீஷர்களும்
ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அந்த விருந்துக்கும் அவர்கள் செல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். வசனங்கள் சொல்லுகிறது போலவே விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் தான், சீஷர்களும் மற்றவர் ஜனங்களோடு அந்த விருந்தில அமர்ந்து அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் தான். ஆனால் அந்த சாப்பாட்டு உணவு உட்கொள்வதற்கு முன்பதாக அவர் மாத்திரம் எழுந்திருந்து தன் ஆடையை கழற்றி, வசனம் சொல்கிறது அவர் ஆடையை கழற்றி துண்டை எடுத்து தன் இடுப்பிலே கட்டிக்கொண்டு அங்கே இருந்த தண்ணீரை எடுத்து சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். கழுவினது மட்டுமல்ல, அவர் கட்டியிருந்த அந்த துண்டை வைத்து அந்த பாதங்களை துடைத்து எடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் அருமையானவர்களே, இங்கே முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆடையை கழற்றினவராய் காணப்பட்டார். நீங்கள் ஏசாயான் புஸ்தகம் 52 அதிகாரம் 1 வசனம் பின் பகுதியிலே பார்க்கும் பொழுது வசனம் விவிதமாய் சொல்கிறது. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. வசனம் சொல்லுகிறது போல உன் அலங்காரத்தினுடனே உன் ஆடையை உடுத்திக்கொள் என்று சொல்லி, ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆடை அது ஒளி நிறைந்த ஆடையாய் காணப்பட்டது. தேவனுடைய மகிமை நிறைந்த ஆடையாய் காணப்பட்டது. இயேசு மகிமை நிறைந்தவராய் காணப்பட்டார். அவர் பிதாவினுடைய குமாரன் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் அதிகாரம் உடையவர் என்று நன்றாகவே தெரியும். அவர் தன் சீஷரை அழைத்து நீங்கள் எல்லோருடைய கால்களையும் கழுவு என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பல அற்புதங்களை செய்தார், பல மல பிரசங்களை செய்தார், பல காரியங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினவர் ஆய் காணப்பட்டார். நம் பல வேளையிலே பிதாவின் குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நம் பாவத்தை மன்னிப்பதற்கு என்று நாம் அறிக்கை செய்கிறோம். ஆனால் தேவன் அதற்காக மட்டும் வரவில்லை. அன்பு நிறைந்தவராய் எப்படி பிறரை நேசிப்பது என்று கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது அந்த விருந்து நடுவில் அவர் எழுந்திருந்து தன் ஆடையை கழற்றினவராய் காணப்பட்டார். நீங்கள் யோபின் புஸ்தகம் 29 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கும் பொழுது இங்கே வசனம் சொல்கிறது, யோபு நீதி என்றும் வஸ்திரத்தை உடுத்தினவனாய் காணப்பட்டான். இங்கே இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை கழட்டினார். இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை கழட்டினார் என்று சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற வஸ்திரத்தை நாம் கழட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் சங்கீத புஸ்தகம் 104 அதிகாரம் 7 வசனத்திலே இங்கே தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய ஆடை மகிமை நிறைந்ததாய், துதி நிறைந்ததாய், ஒளி நிறைந்ததாய் காணப்பட்டது. இயேசுவின் ஆடையும் அப்படித்தான், துதியும் மகிமையும் கனமும் வெளிச்சமும் ஒளியும் நிறைந்ததாய் காணப்பட்டது. ஆனால் அப்படி காணப்பட்ட அந்த வஸ்திரத்தை அதை கழட்டி வைக்க அவர் முன் வந்தவராய் காணப்பட்டார். தன் மகிமையை இழக்க அவர் முன் வந்தார். அவருடைய மகிமையை மட்டுமல்ல, அவருடைய வெளிச்சத்தை இறக்கி வைக்க அவர் முன் வந்தார். எதற்கு தெரியுமா? நம் பாவங்களை மன்னிப்பதற்கென்று. நம் பாவங்களை மன்னிப்பதற்கு மாத்திரமல்ல, அவருடைய ஆடையை நாம் எடுத்து அணிவதற்கு, அந்த மகிமையும் அந்த கனமும் அந்த வெளிச்சமும் நாமும் பெற்றுக் கொள்வதற்கென்று. அவர் பிறரை நேசிப்பது போலவே நாமும் பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆடையை கழட்டி வைத்தார். அவர் தன் தாழ்மையின் சிரத்தை, தாழ்மையின் குணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, பல வேளைகளை நம் விருந்து சாலைக்கு நாம் அழைக்கப்படும் பொழுது நம் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்திக் கொள்கிறோம். நாம் நடக்க கூடாத முறைமைகளிலே நாம் நடந்து கொள்கிறோம். என்னை காட்டிலும் இங்கே பெரியவர்கள் யாரும் இருக்க முடியாது, எல்லா மரியாதையும் கனமும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு ஒரு மேலான இடத்திலே அமர வேண்டும் என்று விரும்புகிறோம். கீழாக நாம் வர விருப்பப்படுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த ஜனங்களுக்கு முன்பதாக தன்னையே தாழ்த்தினவராய், தன் ஆடையை கழட்டினவராய் காணப்பட்டார். நீங்கள் யோவானின் புஸ்தகம் அதே 13 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும்
தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து வசனம் சொல்கிறது. இங்கே தேவனுக்கு நன்றாகவே தெரியும், அவரிடத்திலிருந்து வந்தவர் தான் இயேசு என்று சொல்லி அவரிடத்தில் நான் மீண்டும் செல்ல போகிறேன் என்றும் அறிந்திருந்தார். ஆனால் அதை எல்லாவற்றையும் அறிந்த இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்காக, நமக்காக அவர் தன் ஆடையை கலற்ற தன்னையே அனுமதித்தார், தன்னையே தாழ்த்தினவராய் காணப்பட்டார். நம் வேதத்திலே பார்க்கிறோம், பல வருடங்களாய் வியாதியிலே கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உதிரி போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த பெண் 18 வருடங்களாய் எங்கெங்கயோ சென்று எந்தெந்த மருத்துவரோ பார்த்து அவள் சுகமடையவில்லை. ஆனால் அந்த பெரும் பாடான அந்த ஸ்ரீ தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுதோ அவள் சுகத்தை பெற்றுக் கொண்டவளாய் காணப்பட்டார். அவளுடைய வஸ்திரம் அதிலே சுகம் தங்கியிருந்தது, அதிலே ஜீவன் தங்கியிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நம் வேதத்துல இன்னொரு பகுதியை பார்க்கும் பொழுது யோவானின் புஸ்தகம் 11:44 விவிதமாய் சொல்கிறது. இங்கே லாசரு மரித்து விட்டான் என்று இயேசு அறிந்திருக்கிறார். 4 நாட்களுக்கு பிறகு இங்கே லாசருவை பார்க்க வந்த இயேசு ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அவன் மரண சீலையினால் கட்டப்பட்டிருக்கிறான், அந்த சீலையை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி. ஆமருமையானவர்களே, நம் மேலே ஆடையை நம் வஸ்திரத்தை நம் கலட்ட பல வேளையிலே நம் பிரியப்படுகிறதில்லை. ஆனால் அந்த வஸ்திரத்திலே அது மரண சிலையினால் கட்டப்பட்டிருக்கிறது என்று நாம் மறந்து விடுகிறோம். இன்னும் பல வேளையிலே நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயின் புஸ்தகம் 10:25-28 நாம் வாசிக்கிறோம், நீ ஆடையை குறித்து ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், நாளையை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், காகத்தையும் பறவைகளையும் குறித்து நீ பார், அவர் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அது களஞ்சியத்திலே ஒன்றும் செய்வதும் இல்லை, ஆனால் நான் அதை அழகாக போஷித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆம் அருமையானவர்களே, நம் ஆடையை குறித்து கவலைப்படாதவர்களாய் இயேசு கிறிஸ்து தன் ஆடையை எப்படி கலற்றி வைத்தாரோ அதே போல நம்மை சுற்றி இருக்கிற ஆடைகள் அது மரணத்தினால் கட்டப்பட்ட ஆடையாய் காணப்படலாம். அல்லது பெரும்பாடான ஸ்திரீ 18 வருடங்கள் வியாதினால் கட்டப்பட்டிருந்தால் அதே போல் நம் வியாதினால் கட்டப்பட்ட ஆடையை தரித்தவர்களாய் காணப்படலாம். அல்லது ஒருவேளை பிசாசின் போராட்டத்தில் கட்டப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஆனால் அந்த ஆடையை நாம் கலற்றி வைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அங்கு விடுதலை நமக்கு கட்டளையிடுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:22-23 நாம் ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அந்த ஸ்திரீ செய்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அவள் அலங்காரமுடனே இருக்க மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் ஆடையுமாய் காணப்பட்டது என்று சொல்லி. ஆமருமையானவர்களே, அவ்வளவு விலை உயர்ந்த ஆடை அவள் அணிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று அவள் பிரயாசப்படுகிறாள். அவள் சந்தோஷம், அவள் குடும்பத்தை கவனிக்கிறவளாய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை ஞானமாய் செய்கிறவளாய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏசாயான் புஸ்தகம் 61:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் விவிதமாய் சொல்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். எப்பொழுது நம் ஆடையை நாம் கலட்டி வைக்கிறோமோ அப்பொழுது தேவன் அவருடைய ரட்சிப்பன் என்னும் ஆடையையும் நீதி என்றும் சால்வையும் நமக்கு தரிப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் கலாத்தியரின் புஸ்தகம் 3:27 வாசிக்கும் பொழுது வசனம் விவிதமாய் சொல்கிறது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. வசனம் சொல்லுகிறது போலவே நம் ஆடையை கழட்டினால் மட்டுமே தேவனுடைய ஆடையை நாம் உடுத்தினவர்களாய் காணப்பட முடியும். இங்கே இந்த சீஷர்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தினார். அங்கே கூடியிருந்த விருந்தாளிகள்